Вар правен ма. Да. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். ஹாய், வெல்கம் டு அம்மு ப்ளூபர்ஸ். நான் உங்க அம்மு. என்னடா பானையெல்லாம் எடுத்துட்டு வந்து புது செட்டப்ல வந்திருக்கு, என்னன்னு பாக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வீடியோ எடுத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பானையில தான் வந்து பெயிண்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா நான் வந்து குட்டி பானையில பெயிண்ட் பண்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெயிண்டிங்க்கு தேவையான சில பொருள்லாம் இருக்கும்ல, அது பாத்துக்கலாம். எவ்வளோ பெருசு பானை வாங்க முடியுமோ நீங்க வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க பானையை வந்து நல்லா வெட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க, உங்க ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம பானையை வந்து வெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பிளாக் கலர், கம்ப்ளீட்லி பிளாக் கலர் அக்கர்லிக்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் நல்லாவே என்ன பண்ணிட்டேன், பாட்டுக்கு வந்து ஹாஃப் பெயிண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லாவே நீங்கள் வந்து அக்கர்லிக் பெயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், போஸ்டர் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் அக்கர்லிக். தூரிக்கிட்டு இருக்கு மழை, வந்தால் நான் சேஞ்ச் பண்ணுவேன் லொக்கேஷனை. ஆர்எல்ஸ் இங்கேயே நம்ம டிராயிங்கை கண்டினியூ பண்ணலாம். பிளாக் கலரை ஃபினிஷ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் அவ்வளோவா காட்டில் நல்லா ஷைனிங்காக இருக்கா, இது அக்கர்லிக்கோட ப்ளஸ். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆர்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நீங்க லைட் கலர்ஸா எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். லைக் எல்லோ, பிங்க் அண்ட் ப்ளூ அது மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பென்சிலோட பேக் சைடு இருக்கு பாத்தீங்களா, ஒயிட் அக்கர்லிக்ல வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் டிப் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆரஞ்சு எடுத்து சென்டர்ல ஒரு டாட் மாதிரி வச்சுக்கிறேன் ஆரஞ்சுல. இது மாதிரி ஒரு டாட் வந்து நீங்க ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு டாட்ஸ் வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஆக மொத்தம் பட்ஸ் யூஸ் பண்ணி பண்றேன், ஏன்னா என் பெண் மூடி ஃபிளாப் ஆயிடுச்சு. நான் வந்து என்னோட ஆரஞ்சு கலரை வந்து கண்டினியூ பண்ணேன். இவன் ஒரு இது மாதிரி பேட்டர்ன் மாதிரி வந்து கண்டினியூ பண்ணிருக்கேன். உங்ககிட்ட சாரி ஃபார் தி டிலே. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. இப்ப நான் வந்து பிங்க் கலர் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். பாட்ல பிங்க் கலர் வந்து டாட் வச்சிட்டேன். இப்போ அதுல வந்து கிரேடியன்ட் குடுக்குற மாதிரி ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிங்க் கலர்ல இது மாதிரி ஆட் பண்ணிட்டு லைட்டா அப்படியே குழச்சு விடணும். இதுக்குள்ளார அப்படியே லைட்டாக அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிரேடியன்ட் மாதிரி. மொக்கச்சோப் திருப்பி அவன் மீண்டு வந்துருச்சு. ஒரு மொக்கச்சோப் சொல்லுவோமா, உங்க மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இவன் வேற திருப்பி ஆரம்பிச்சிட்டாடா. ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு பங்களா ஃபுல்லா பாலா அடுக்கி வச்சானா. ஏன் ஆன்சர் என்னன்னா, அது பால் அடைஞ்ச பங்களா. நல்லா பெருசாவே வைங்க டாட்டு. இப்போ நான் லைட்டாக கிரேடியன்ட்காக ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த பெரிய பெரிய டாட்ஸில் ஒரு மாதிரி இருக்குல்ல, எதுவும் ஃபில் பண்ணாமல் இருந்தா. ஸோ இப்போ நான் பிளெயினாக இந்த ப்ளூவை கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, நான் கிரேடியன்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும்.
உங்க வீட்டுல இப்ப இந்த டாட் எல்லாம் உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, மம்மியோ இல்ல கோவிலுக்கு போகும்போது இந்த மேல் மருவத்தூருக்கு எல்லாம் போவாங்க தெரியுமா, உங்களுக்கு இவ்வளவு பேர் ரெட் கலர்ல இவ்வளவு பேர் பொட்டு வச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. ஆர்எல்ஸ் யூடியூப்ல போய் அடிச்சு பாருங்க, அவங்கள மாதிரி பார்த்துட்டு அப்படியே இந்த எந்திரன் பார்த்த ரோபோட ஜெராக்ஸ் முடியுமா, அது மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து வரைச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நான் வந்து ஃபுல்லா சாப்பிட்டேன். இட்லி சாம்பார் ஹோட்டல் சாம்பார் மாதிரி அது, அப்புறம் லாஸ்டா வாயப்பயம். உனக்குலாம் வாயப்பயம் ராயபுரம் இல்ல வாயப்பயம் உனக்கு கிடையாது, எனக்கு தான் வாழைப்பழம் வேணுமா வேணுமா, இந்தா இந்தா செம்ம டேஸ்டா இருக்கும். ஆடு மாடு எல்லாம் இதுதான் சாப்பிடும். டாட் பிடிக்கிறியா கீழே போடுற பாரு டாடி, என்ன பண்றீங்க முடியலையா பாப்பா, பசிக்குமே பாப்பா உனக்கு, இந்த ஒண்ணே ஒன்று மட்டும் ஏறி முடிச்சுட்டுறேன். பவுடி விட்டுமா, நீ பண்ணு நீ பண்ணு நீ பாட்டி பண்ணு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். ஏதோ சுமாரா நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ராடி நான் கிரேடியன்ட்லாம் அடிச்சு விட்டுருக்கேன். பாய் சொல்லு வீடு முடிச்சிட்டல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம அம்மு ப்ளூபர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, அது அப்படியே நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சு, உங்களோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. See you, bye bye.